ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா June 15th. அன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ சிம்பிளான ஒரு பர்த்டே டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணதே வேறு, பட் டியூ டு ஒர்க் ஷெடியூல் நான் ஆஃபீஸ்லேருந்து வரவே லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 போல் எழுந்து சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் நான் பண்ணேன். கோல்டன் அண்ட் பிங்க் பலூன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு வாலில் ஒரு ஹாப்பி பர்த்டே பேனரும் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிளில் வந்து நல்ல டெக்கரேட்டட் ஷால் ஒன்று போட்டுட்டு கேண்டில்ஸ் வச்சு ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் இருக்குது பாருங்களேன், அது அழகாக வந்துட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் பிளேட் ஒன்று வச்சுருக்கேன், நம்ம கேக் வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பியோர் ஒயிட் பிளேட் வச்சுருக்கேன். எப்போவுமே பேஸ் வந்து ஒயிட் கலர் வச்சோம் அப்படின்னா கேக் வந்து கேக்கோட கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அப்புறம் ரைட் கார்னர் ஆஃப் த டேபிள் வந்து ஒரு அழகான டான்ஜூர் டான்சிங் டால் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கேக் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி அழகாக கேண்டில் ஏற்றி வச்சுட்டு கேக்கையும் வந்து வச்சிடலாம். இது வந்து கேக் வச்சு கேண்டில் ஏற்றினதுக்கப்புறம் கிடச்ச நமக்கு லுக்கு. இப்படி தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னா கிடையாது, நம்ம மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நம்ம பர்த்டே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். பட் நம்ம வாழ்நாளில் வர விசேஷ நாட்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது நமக்கே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் அண்ட் ஒரு என்தூசியாஸ்டிக் ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பர்த்டே தானே, இதெல்லாம் ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டுன்ற மைண்ட் செட் நம்ம வந்துடவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளை நேசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளை நேசித்தோம் அப்படின்னா தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்மளை பிடிக்கும். இப்படி பலூன்லாம் கட்டி தான் கொண்டாடணுன்றதெல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனசுக்கு எது சந்தோஷம் தருமோ அந்த மாதிரி நம்ம கொண்டாடலாம். நான் எப்போவுமே வழக்கமாக ஒரு ஹேபிட் வச்சுருப்பேன், பர்த்டே ஆகட்டும் இல்லை தீபாவளி ஆகட்டும், எனி ஃபெஸ்டிவ் ஒரு எனி குட் டே நம்ம லைஃப்பில் வர குட் டேவாக இருக்கட்டும், அன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்சது யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அது ரொம்பவே நல்லது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு சாப்பாடோ இல்லை சின்ன பிள்ளைங்க ஒரு 2-3 பேருக்கு பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை வெறும் சாக்லேட்ஸோ வாங்கி கொடுத்துருவேன். அப்படியே எதுவும் கொடுக்க முடியலைன்னா கூட யாருக்காச்சும் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவேன். என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் செஞ்சுருவேன் கண்டிப்பாக அந்த நாளில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பா பர்த்டேக்கு ஃபர்ன் அண்ட் பெட்டல்ஸ்லேருந்து ரசகுல்லா கேக் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ரசகுல்லா கேக். ரசகுல்லா வந்து நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் டாடி, ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் அப்பாவுக்கு கேக் ஊட்டி விட்டோம். அப்புறம் அப்பாவும் எங்களுக்கு கேக் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் சில பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். மார்னிங் 6:30 வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். பிகாஸ் 7:00 போல் நாங்கள் அதில் ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மாவோட கிஃப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொடைக்கானல் கூக்கல் லேக் கூட்டிகிட்டு போய் காட்டுறது தான். இது வந்து 1-day ட்ரிப் தான். நான் ஆல்ரெடி கொடைக்கானல் பற்றி 2 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால சும்மா சில கிளிம்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் வந்து அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்தேன், அது என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். மழை வந்து நல்ல கொடைக்கானலில் பெய்யும், போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக பெரிய பிளான்லாம் எதுவுமே கிடையாது. கோக்கல் லேக்கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக அங்கே போய் தான் கேக் கட் பண்ணுறதா பிளான். பட் இருந்தாலும் கிராஸ் ஃபிங்கர்ஸ், அங்கே சப்போஸ் மழை பெஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். ஸோ வீட்லேயே கட் பண்ணிட்டு அங்கே போய் ஜஸ்ட் லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பு. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் ஃபேமிலியோடு போகிறப்ப சீரியஸ்லி ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக இருக்கும். நம்ம மைண்ட் அண்ட் சோலுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும்.
இது ஆல்ரெடி நான் நம்ம வீடியோவில் ஒரு நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து கோக்கல் போகிற வழியில் இருக்கிற ஃபால்ஸு. ஆக்சுவலாக அன்றைக்கே யாருமே இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்காச்சும் ஒன்று ரெண்டு கார் வந்துட்டு இருந்துச்சு அந்த வழியில். இன்றைக்கி நாங்கள் போகிறப்ப யாருமே இல்லை. கொடைக்கானலே வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்துச்சுன்னா வீக் டே இல்லையா, அதனால் பெரிய அளவில் வந்து யாருமே டூரிசம் யாருமே வரவும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு கொடைக்கானலே. அதுவும் எஸ்பெஷலி இந்த கோக்கல் லேக்கு போகிற வழி ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. எங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கார் வந்து கோக்கல் லேக்கு போயிட்டுருக்காங்க, வேறு யாருமே இல்லை, பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இன்றைக்கி வந்து செம மழை வர வழியெல்லாம், ஸோ நச நச நசன்ட்ருக்கு, தரையே காலே வைக்க முடியலை அந்த அளவுக்கு இருக்குது. பட் நல்ல மிஸ்ட் இன்றைக்கி கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மிஸ்ட் இறங்கினுச்சு. நல்ல ஒரு காரில் உட்காந்துட்டே என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு கொடைக்கானலில் வந்துட்டு அஸ்டோரியா ஹோட்டல்லையே வந்து லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் வரப்பியே. ஸோ அங்கே கோக்கல் லேக் கிட்டே போயிட்டு அந்த மிஸ்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசி இருந்துட்டு வரலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளானு. மிஸ்ட்டு வந்து இறங்குது பாருங்கள், சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அது நேரடியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோ மிஸ்ட். ஏன்னா மழை மேகம் மழை வேறு விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துட்டு கார் பேக்கில் அதாவது டிக்கியில் வந்துட்டு ஃபுல்லாக பலூன்ஸ் ஃபில் பண்ணிட்டு அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், கேக் வந்து கூகுள் லேக்கிட்ட வச்சு கட் பண்ணலாம் அப்படின்ற பிளானு. பட் நல்ல வேளை கேக் வாங்கிட்டு வரல, ஏன்னா செம மழை. கூகுள் லேக்கில் வந்து நாங்கள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயும் வந்து மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸிங்காக மைண்டுக்கும் சரி சோலுக்கும் சரி ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. இயற்கையோட அழகு ரொம்பவே இருந்துச்சு இந்த வாட்டி. அதாவது ட்ரூ ஃபிகர் ஆஃப் கொடைக்கானல் வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதான் கூக்கல் லேக். கூக்கல் லேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லில்லி செடியாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு லஞ்சு சாப்பிட்றலான்னு கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா மழை பெஞ்சனால தரையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கும், சரி கார்லேயே உட்காந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸும் கர்ட் ரைஸும் அப்புறம் வந்து சில்லி கோபியும் தான் வாங்கினோம். கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் இடியோட சம்மா மழை டம்மா டுமீர்னு சத்தம் கேட்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் பேயறப்ப மழை இடி சத்தம் வேறு மாதிரி இருக்குது, அங்கே மலையில் மலைப்பகுதியில் பேயறப்ப அந்த இடி சத்தம் ரொம்ப க்ளோஸாக வந்து கேட்டுச்சு. சரி வர வழியில் வந்து ரொம்ப சில்லு சில்னஸ் தாங்கவே முடியல, அவ்வளோ குளிர். ஆல்ரெடி இந்த கெஃபட்டேரியா பற்றியும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலில் ஒரு வீடியோ, நான் அந்த லிங்க்கில் அவங்களுக்கு கொடுக்குறேன். உட்டிஸ் கெஃபட்டேரியாவில் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு பிளாக் டீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். சும்மாவே கொடைக்கானல் நடக்கும் குளிர், இப்போ மழை வேற சொல்லவே வேணாம், செம்ம சில்னஸ், அது யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம், மழையாக இருக்கும் சீக்கிரமே வந்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிச்சி கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ரிச்சி வந்து ரீச் ஆகிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 9:30 ஆகிடுச்சு. ட்ரிச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்க டெல்லி ரசாய் ஹோட்டலில் வந்து தான் டின்னர் சாப்பிட்டோம். இது வந்து பியோர் வெஜிடேரியன் ஹோட்டல். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் வந்து கிடைக்கும், எஸ்பெஷலி சப்பாத்தி செம்ம சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் நானு அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி வெஜ் கடை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.